ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கல்லணை. இது திருச்சியிலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிறது கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை. இந்த கல்லணை கட்டப்பட்ட இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st நூற்றாண்டு, அதாவது 1st செஞ்சுரியில் இதை கரிகால சோழன் கட்டியிருக்காரு. இதை கட்டுறதுக்கான ரீசன் அப்படின்னா, அடிக்கடி காவிரியில் வந்து வெள்ளம் ஏற்படும். வெள்ளம்னா வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கனாடியில் வந்து காவிரி தண்ணீர் வந்து வெள்ளமாக வந்துட்டுருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து பயன்படுத்துறதுக்காக கரிகால சோழன் வந்து யோசித்து ஒரு சூப்பரான ஒரு பில்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணார். அந்த டெக்னிக் மூலம்தான் இப்போ வந்து அந்த அணை வந்து உருவாயிருக்கு. சரி, எப்படி கட்டினார் அப்படின்னா, காவிரி நீர் வர இடம் முழுவதும் மண் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு, மண் அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல, அணை கட்டுற இடத்துல பெரிய பெரிய பாறாங்கல்ல ஃபஸ்ட்டு போட்டுவிட்டாரு. போட்ட உடனே காவிரியில் தண்ணி அதிகமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா, மண் அரிச்சிட்டு போகும், இந்த பாறை வந்து கீழே இறங்கிடும், கிட்டத்தட்ட அஸ்திவாரம் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த பாறைக்கு மேலே தண்ணியில் கரையாத ஒரு விதமான களிமண், அதாவது களிமண் தான் பட் வந்து தண்ணியில் கரையாத களிமண் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து அந்த பாறைக்கு மேலே பூசி விட்டு மறுபடியும் அதுக்கு மேலே பாறைகளை வச்சு அப்படியே லேயர் லேயராக மேலே வந்து பாறைகளை மட்டுமே, கல்லை மட்டுமே வச்சு இந்த அணையை கட்டியிருக்காரு. ஸோ சோழர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், த பெஸ்ட்டு கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த கட்டடக்கலையிலேயே சிறந்து விளங்கின ஒரு அரசு அப்படின்னா அந்த சோழர்களை தான் நம்ம சொல்ல முடியும்.